ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். அஸ்டோ சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அனைத்து நவகிரகங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தாங்க. அவரது ஆட்சி வீடான சிம்ம ராசியில சஞ்சரிக்கிற காலத்தை தான் ஆவணி மாதம் என்று சொல்றோம். அந்த ஆவணி மாதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, திரவண மாதம் என்றும் பூஜிக்கிறோம். ராகு கேது கிரகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரகங்களை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் சூரியன் கிட்ட தாங்க ஒளியும் சக்தியும் பெறுது. நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம செய்யறோம் பாத்தீங்களா, தர்ப்பணம், திதி, பூஜை, நெய்வைத்தியம், இந்த விசேஷ வழிபாட்டை எல்லாம் சூரியன் தாங்க அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா சூரியனை பித்ருக்காரகர் என்றும் சொல்றாங்க. நம்ம பூமியை வந்து சதா வளம் வராது சூரியன் தாங்க. சகல வேதங்களையும் சாஸ்திரங்களையும் அறிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். இந்த சூரியனுக்கு பல பேர் இருக்குங்க, அது என்னென்னு பார்க்கலாம். ஆதவன், கதிரவன், பாஸ்கரன், ஆதித்யன், ரவி என நிறைய பேர் இருக்குங்க. இந்த ஜோதிட கலையில பாத்தீங்கன்னா சூரியனோட ஆட்சி ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசி தான். உச்ச ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம். நீச்ச வீடு துலாம் ராசிங்க. இதுல பாத்தீங்கன்னா சந்திரன், குரு, செவ்வாய் இந்த மூன்று பேரும் அது நட்பு கிரகம். இந்த மூணு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. கிருத்திகை, உத்திரம், உத்திராட்டம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். வேழ முகத்தோன் என்ற விநாயக பெருமாளுக்கு வழிபடுறதுக்கு சரியான மாசம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் தாங்க. இந்த மற்ற மாசங்கள வர சதுர்த்தி திதியை நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா சதுர்த்தி என்றுதான் சொல்றோங்க. ஆனா இந்த ஆவணி மாசத்துல வர சதுர்த்தி திதியை மட்டும்தான் நம்ம விநாயக சக்தி என்ற பெருமைப்படுத்துறோம். பாருங்க, இந்த வருஷத்துல விநாயக சக்தியோட தினம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2022 புதன்கிழமை வருதுங்க. அந்த விநாயக சக்தி அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபட்டா சகல செல்வங்களும் புகழும் நமக்கு வரும்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இந்த விநாயகரை பாத்தீங்கன்னா எளிமையான தெய்வமாக இருப்பாருங்க. அவர் எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. சாதாரண மஞ்சளிலும் குங்குமத்திலும் கூட அவர் காட்சி கொடுப்பாரு. மாட்டு சாணத்துல கூட அவர் காட்சி கொடுப்பாருங்க. அவரை வீட்டிலையும் வழிபடலாம், ஆலயத்துக்கு சென்று வழிபடலாங்க. இந்த விநாயக பெருமான் பாத்தீங்கன்னா தெருக்கள்ல, சாலையோரங்கள்ல எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க, நீங்க அங்கேயும் வழிபடலாம். அவர் சாதாரணமா அரச மரத்தடின் அடியிலும் குளக்கரையிலும் கூட வீற்றிருப்பார். சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி 17/8/2022 அன்னைக்கு உங்க கிரக நிலையில ஆராய்ஞ்சி பார்க்கும் பொழுது மேஷத்துல ராகு இருக்காருங்க, ரிஷபத்துல செவ்வாய், கடக ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு, சிம்ம ராசியில சூரியன் மற்றும் புதன் ஆகிய இருவரும் இருக்காங்க, துலா ராசியில கேது இருக்காரு, மகர ராசியில பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காருங்க, அவர் வக்ரகதியில இருக்காரு, கும்ப ராசியில யாரும் இல்ல, மீன ராசியில குரு பகவான் வக்ரகதியில இருக்காருங்க. இந்த ஆவணி மாதத்துல கிரக மாறுதலை பத்தி பாருங்க. ஆவணி 11/27/8/2022 புதன் வக்ரகதி ஆரம்பம், ஆவணி 16/1/9/2022 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாருங்க. இந்த கிரகத்தோட சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்க என்னெல்லாம் பரிகாரம் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடக ராசி அன்பர்களே ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். கடக ராசி அன்பர்களே ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் தனாதிபதி சூரியனும் விரையாதிபதி புதனும் இணைந்திருப்பதால் வரவும் செலவும் சமமா இருக்குங்க. குருவின் பார்வை இருக்கதால உங்களோட காரியம் எல்லாமே கடைசி நேரத்திலேயாவது கை கூடி வந்துடும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சூரிய பகவான். இந்த மாதம் முழுவதும் அதே இடத்துல சஞ்சரிக்கிறாருங்க. எனவே தனஸ்தானம் வலுப்பெற்று பண தேவை பூர்த்தியாகும். திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே நடத்தி முடிப்பீர்கள். அரசு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. ஆவணி 8ஆம் தேதி கன்னிராசிக்கு செல்லும் புதன் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு சகாய ஸ்தானாதிபதியாகவும் புதன் விளங்குறாருங்க. அதனால சில நன்மைகளும் நடைபெறும். சுப விரயங்களும் அதிகமாக காணப்படும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லகங்கள் விலகும். உத்தியோகத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆவணி 12ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் வக்ர இயக்கத்தில் செல்கிறார். இதன் விளைவாக புத ஆதித்ய யோகம் செயல்படும். விரையாதிபதி புதன் வக்ரம் பெறுவது நன்மைதான். என்றாலும் சகாய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக புதன் விளங்குவதால் சில தடைகளும் தாமதங்களும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு மனக்குழப்பம் அதிகமா இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இந்த மாசம் உங்களுக்கு அமைது. ஆவணி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு யார் செல்றாருன்னா சுக்கிரன். உங்க ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு
அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா சுக்கிரன். அவர் எங்க இருக்காருன்னா, தனஸ்தானத்திற்கு வரும்போது அசையா சொத்து வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எங்க வரும்போது பாத்தீங்களா, தனஸ்தானத்தில் வரும்போதுதான் நீங்க அசையா சொத்து எல்லாம் வாங்குவீங்க. தாய் வழி ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்நிலையை அடைய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கை கூடி வருங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே சனியும் குருவும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆக இடங்களுக்கு அதிபதியானவர் யாருன்னு பார்த்தா குரு பகவான். அவர் வக்ர இயக்கத்தில் இருக்கும் பொழுது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். அதே சமயம் தந்தை வழி உறவில் விரிசல் வரலாம். பூர்வீக சொத்து பிரச்சனை நீடிக்கும். சனியின் வக்ர இயக்க காலத்தில் குடும்பம் ஒற்றுமையாக இருக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. எதையும் நீங்க திட்டவட்டமாக செய்ய முடியாது. கடகராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. சனி வந்து வக்ரகதியில இருக்காருங்க, அது உங்களுக்கு நல்லதுதான். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட திறமை ஓங்கி காணப்படுங்க. நீங்க செய்யற வேலை உங்களுக்கு வெற்றியை தரும், கவலைப்படாதீங்க. ஜீவன ஸ்தானமாகிய மேஷ ராசியில ராகு அமர்ந்திருக்காருங்க, அதனால உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் பாதிக்கப்படலாம். உங்க திறமையை பார்த்து நீங்க வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. இதனால உங்களுக்கு மேல செய்யற மேல அதிகாரிகிட்ட போய் நியாயம் இல்லாத குறைகளை உங்களை பத்தி சொல்லுவாங்க. நீங்க அதனால பொறுமையா செயல்படணும். இதனால உங்க வேலைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்காரு. கடகராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். ராகுவின் நிலையினால் ஏற்பட்ட தோஷத்தெல்லாம் வக்ரகதியில் இருக்க சனி பகவான் தான் குறைக்குதுங்க. போன மாசம் ஏற்பட்ட பிரச்சனைலாம் இந்த மாசம் ஏற்படாதுங்க. அதெல்லாம் நீங்க அனுபவம் பார்க்கலாம். உங்க கூட்டாளியோட ஏற்பட்ட பிரச்சனைலாம் இந்த மாசம் நீங்கிடுங்க. ஆனா பண விஷயத்துல நீங்க கண்டிப்பா இருக்கணும். சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமா தாங்க இருக்கும். ஆனா புதிய திட்டத்தை நீங்க கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைக்கணும். எடுத்ததும் செய்யணும் நினைக்க கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா செஞ்சா உங்களுக்கு நல்லதுங்க. கடகராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். போன ஆடி மாசத்துல ஏற்பட்ட பிரச்சனைலாம் இந்த மாசம் கலைத்துறையினருக்கு வராதுங்க. அடிக்கடி உங்களுக்கு வருமானம் வருவதால உங்களுக்கு இந்த மாசம் கொஞ்சம் பிரச்சனை குறைவா தான் காணப்படும். பயப்படாதீங்க. கலைத்துறைக்கு அதிகாரம் யார் கொண்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இருவரும் தான் கலைத்துறைக்கு அதிகாரமா இருக்காங்க. அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களோட நிலை இந்த மாசம் கண்டிப்பா மாறி காணப்படும். உங்களுக்கு புதிய வாய்ப்பு எல்லாம் தேடி வருங்க. கடகராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். அரசியல் துறைக்கு இது ஏற்ற மாதமா இருக்குங்க. அரசியல் துறையை வந்து தங்கள் பிடியில யார் வைத்திருக்கான்னு பார்த்தா சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் தான் கையில வச்சிருக்குங்க. அவர் உங்களுக்கு பூரண சுபலம் பெற்று இருக்காரு இந்த மாசம். அதனால அரசியல் துறைக்கு இந்த மாசம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. கடகராசி அன்பர்களின் மாணவ மாணவியரை பற்றி பார்க்கலாம். பாடங்களை மன தீவிரமா செல்லும். எதை பார்த்தாலும் படிக்கணும்னு தோணும். எழுதுறதெல்லாம் கவனமா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு படிப்புல எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. உங்களுக்கு நடத்துற ஆசிரியர்களா உங்களுக்கு ஆதரவாக தான் செய்ய படுவாங்க. அதனால நீங்க உற்சாகமா இருப்பீங்க. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகமாக காணப்படும். நீங்க மேல் படிப்பு படிக்கணும்னா உங்களுக்கு உதவி தானா வந்து சேரும். கடகராசி அன்பர்களின் விவசாய துறையை பற்றி பார்க்கலாம். இந்த ஆவணி மாசத்துல உங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்காதுங்க. இது தண்ணி பட்டல அதனாலதான் விளையில அப்படின்னு உங்களால சொல்லவே முடியாது. அடிப்படை வசதிகளும் போதிய அளவிற்கு உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இந்த டைம் கொஞ்சம் கம்மியா தான் வரும். கால்நடைகள் பராமரிப்பில் செலவுகள் அதிகமா இருக்குங்க. கடகராசியில பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. கடகராசி பெண்மணிகளை பாத்தீங்கன்னா, இந்த மாசம் குருவும் சனி வக்ர யோகத்துல இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வரவும் செலவும் சமமா இருக்குங்க. தனாதிபதி சூரியன் வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு காரியம் எல்லாம் கை கூடி வருங்க. கடைசி நேரத்துல பணத்தேவை பூர்த்தி ஆகும். கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள அன்பும் அரவணைப்பும் அதிகமாக இருக்கும். உடல் நலனில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வருங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்னு பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டால் சந்தோஷங்கள் உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 19, 20, 27, 28 மற்றும் 31, செப்டம்பர் 1, 12, 13, 16 மற்றும் 17 அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிகப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.